ஹலோ யோரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிடென்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, பயன்படுத்துவது என்பது தான். நாலே ஸ்டெப்பு தான், இந்த நாலு ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணாவும் போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலிடென்ட் ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு அதை சுத்தமான தண்ணியில் போட்டு நம்மளுடைய பல்சட்டை ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டு அதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதில் பல்ஸ் இடுக்கில் இருக்கிற அழுக்கை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி அதை தூய்மையாக பாலிடென்ட் டேப்லெட்டை பயன்படுத்தி வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்படி தூய்மையாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பல்செட்டில் இருக்கிற ஈரம், எந்த விதமான ஈரமும் இல்லாமல் அதை நல்லா க்ளீனாக தொடச்சி, ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு, தூசு இல்லாமல் நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த பாலிடென்ட் பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம பல்செட்டில் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ண தேவையில்ல, அங்கே ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், அந்த மாதிரி ஒரு மூணு டாட் வச்சா போதும். ஸோ அது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாதுகாப்பான முறையில் உங்கள் ஈருக்கும் உங்கள் வாயில் இருக்கிற ஈருக்கும் அந்த பல்செட்டுக்கும் எந்த விதமான சேதாரம் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக அதை வாயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் சாப்பிட்லாம், கடினமான உணவுப் பொருட்களையும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இயற்கையாக இருக்கிற பல்லு நம்ம வந்துட்டு எப்படி வேணுமானா கடிப்போம், சைடிலலாம் வச்சு கடிப்போம். ஆனால் இதில் அப்படி கடிக்க முடியாது, இதில் பார்த்து பக்குவமாக தான் கடித்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பாதுகாப்பானதும் கூட தான். ஸோ அதனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் பாலிடென்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஈஸியாக நாலு ஸ்டெப்பை பயன்படுத்தி பாலிடென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.